ஒரே குழப்பத்தில் இருக்கு, குழப்பத்தில் இருக்கீங்க. நானும் கொஞ்சம் இதுவில் தான் இருக்கிறேன். நான் என்ன விஷயம்னா, நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா நம்ம எப்படி உருவானோம், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? பிக் பேங். நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். பிக் பேங்கை நம்பி தான் நம்ம லைஃபே, அதை சுற்றி தான் இருக்குது. ஆமாம், அதை சுற்றி தான் நம்ம சயின்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வருஷம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிளாக நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பிக் பேங் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதை பற்றினா, அந்த பிக் பேங்கே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பிக் பேங்னா என்ன அதுலேருந்து போயிடும். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பிக் பேங்க், நீங்களாம் இந்த பிக் பேங் தியரிலாம் பார்த்துருப்பீங்கல்ல? பிக் பேங் தியரி டிவி சீரீஸ் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், அந்த டிவி சீரீஸோட இன்ட்ரடக்ஷனில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் பிக் பேங்கை அப்படியே ஒரே லைனில் சொல்லியிருப்பாங்க. ஓ, அவ்வளோ கேட்சியாக சொல்லியிருப்பாங்க. சூப்பர் ப்ரோ. அந்த சாங்கை பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ நான் சொல்கிற ஃபஸ்ட்டு பிக் பேங்னா என்னென்னு, இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி, ஒரு கருப்பாக, ஒரு வெறும் எம்டி ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இதுதான் இருந்தது. இந்த யூனிவர்ஸில் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடு கிளஸ்டர் ஆஃப் மேட்டர், ரொம்ப கான்சன்ட்ரேட்டட், அதாவது ஆட்டம் சைஸை விட சின்னதுன்றாங்க. எனர்ஜி, மேட்டர் எல்லாமே அதில் கம்ப்ரஸ் ஆகிருந்துருக்கு. ஒரு சம்திங் ஹேப்பன், இட் ட்ரிகர்டு சம் ரியாக்ஷன், அது வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு. ஆமாம், அது எது ட்ரிகர் பண்ணுறது இப்போ வரை சயின்டிஃபிக் கம்யூனிட்டியால் சொல்ல முடியாது. இந்த விஷயம் எப்போ நடந்திருக்குன்னா 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆகும். பில்லியன் இயர்ஸ், நம்ம பில்லியன்னா இப்போ ஒரு மில்லியன், அதாவது ஒரு மில்லியன் செகண்ட்ஸ் வந்து 10 டேஸும் என்னமோ சொல்லுவாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸும் என்னமோ சொல்லுவாங்க. ஆமாம், அந்த யூனிவர்ஸ் அது எக்ஸாக்டாக தெரியல. அதை பற்றி நம்ம சொன்னோன்னா இப்போ ரொம்ப இந்த வீடியோ காம்ப்ளிகேட் ஆகிடும். அதை பற்றி டைம், இந்த யூனிவர்ஸோட டைம் டைலேஷனுக்கும் பில்லியனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நம்ம ஆனால் 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் யூனிவர்ஸ் உருவாக்கியிருக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால். அது எக்ஸ்ப்ளோர் ஆனதும் எனர்ஜி எல்லாமே வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் செதற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அது அப்போ செதற ஆரம்பிச்சது, இப்போ வரையும் வந்து செதறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து கிராவிட்டி இல்லை, கிராவிட்டி இல்லை, ஸ்பேஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஹபிள்ஸ் தியரின்னு வாங்க, என்னன்னா யூனிவர்ஸ் வந்து இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை தான் வந்து ஹபிள்ஸ் தியரின்னு வாங்க. ஸோ அவரை நேம் அதுவே வந்து ஏதோ ஒரு ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆமாம், அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்பீட். அது தெரிஞ்சால் கீழே நான் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நாங்களே போடுறோம் வீடியோஸில். பட் அவ்வளோ ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு யூனிவர்ஸ் ஒரு பாயிண்ட், யூனிவர்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்லேருந்து எல்லா டேரக்ஷனுமே யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எல்லாமே எல்லாத்தை விட்டு விலகி போகும். விலகி போயிட்டுலாம் சொல்லணும்னா, நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் எப்படி எல்லாமே ஒரு செவத்தில் போய் முட்டிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா யூனிவர்ஸுக்கு எல்லையே கிடையாது, எண்டு கிடையாது, எண்டு கிடையாது. இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற ப்ராசஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த யூனிவர்சல் ஸ்கேலில் இந்த 13.7 பில்லியன் இயர்ஸில் உருவான விஷயந்தான் நம்ம கேலக்ஸிஸு, ஸ்டார்ஸு எல்லாமே. ப்ரோ கேலக்ஸினா இந்த மில்கி வே, ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, ஆண்ட்ரோமெடாலா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இந்த 1917 ஏதோ ஒரு விஷயம், அந்த இயர் முன்னாடி வரையும் யூனிவர்ஸே வந்து வெறும் நம்ம மில்கி வே மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹபிள் வந்து அவர் சில கால்குலேஷன் மூலமாகவும் இந்த தியரிஸ் மூலமாகவும் ஒரு இது பண்ணார். என்ன பண்ணார்னா, ஒரு தியரி வச்சார், யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு, நம்ம கேலக்ஸி மாதிரி பல பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது, ட்ரில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது அப்படின்னு 1917 அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் அதை ப்ரப்போஸே பண்ணார். ஸோ அந்த ஏஜ் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ அந்த இயர் சயின்டிஃபிக் காஸ்மாலஜி கம்யூனிட்டியில், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே புரட்டி போட்ட ஒரு விஷயந்தான் அந்த இயர். ஸோ அதே மாதிரி ஒரு இயர் தான் இப்போ இந்த 2013 கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸ் இப்போ பிக் பேங் என்ன ஆச்சுன்னு நான் சொல்லிட்டேன்ல, இந்த பிக் பேங் ஆகிட்டு ஒரு 9 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சோலார் சிஸ்டம்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படின்னா, எனர்ஜி எல்லா சைடும் செதறி இருக்கும். இந்த செதத எனர்ஜி கேஸஸ் எல்லாம் வந்து கிராவிட்டி புல் பண்ணும், கிராவிட்டி புல் பண்ணி தான் அதை வந்து ஸ்டார்ஸாகவும் கிளஸ்டர்ஸாகவும் ஃபார்ம் பண்ணுது. அதில் தான் நம்மளோட கேலக்ஸிஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு கேலக்ஸி ஃபார்ம் ஆகிறதுக்கே வந்து பல பில்லியன் இயர்ஸ் ஆகும் பிக் பேங்லேருந்து. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை எங்கே ஏற்படுதுன்னா, இங்கே தான் ஒரு சின்ன கேலக்ஸி நீங்கள் எடுத்துக்கோங்க, இருக்கிறதே வந்து சின்ன ஒரு கேலக்ஸி கூட எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷம் ஹபிள் டெலஸ்கோப் வந்து ஒரு கேலக்ஸி கண்டுபிடிச்சிருக்கு, அதுதான் வந்து நம்ம யூனிவர்ஸ்லேயே ஓல்டஸ்ட் கேலக்ஸி. ஓகே, ஸோ கிளாஸ்
Z13 கிளாஸ் Z13 ஏன் அந்த நேம் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த கேலக்சி தான் வந்து ஓல்டஸ்ட் கேலக்சின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பிக் பேங்குக்கு அப்புறம் 300 மில்லியன் இயர்ஸ்லேயே இது உருவாயிருக்கு. ஓ, 300 மில்லியன் இயர்ஸ்னால் எவ்வளோ பெரிய டைம், 3 கோடி நினைக்கிறேன். ஆ, இவ்வளோ இயர்ஸுமே வந்து ஷார்ட்டஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க இந்த கேலக்சி யூனிவர்ஸ் ஸ்கேலில் பார்க்கும்போது. அவ்வளோ சீக்கிரம் உருவான ஒரு கேலக்சி தான் வந்து இந்த கிளாஸ் Z13. இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, ரீசெண்டாக இந்த வருஷம் பிப்ரவரியில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு ஒரு ஃபேமஸான டெலஸ்கோப், நாசா எல்லாருமே யூஸ் பண்ணுற டெலஸ்கோப்பு, ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு டெலஸ்கோப், டைம் ட்ராவல் பண்ணி சொல்லுவாங்கல்ல, கரெக்ட், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து ஒரு டைம் மிஷின்னே சொல்லுவாங்க. தி ரீசன் என்னன்னா, இட் கேன் சீ இன் டு த பாஸ்ட். உங்களுக்கு தெரியும் அந்த டைம் கான்செப்ட்லாம் தெரிஞ்சதுன்னா வந்து, இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுற ஸ்டார் வந்து ஆக்சுவலாக அங்கே இல்லை, அந்த ஸ்டார் வந்து பல மில்லி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ அதே ஈக்குவலண்ட்டான ஒரு இயர்ஸ் முன்னாலே அந்த ஸ்டார் வந்து எப்போ வெடிஞ்சு போயிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். பட் அப்போ அது எமிட் பண்ண லைட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நம்ம கண்ணில் வந்து படுது. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டார் அங்கே இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி வி ஆர் லுக்கிங் இன் டு த பாஸ்ட், அங்கே அந்த ஸ்டார் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயத்த அந்த டெலஸ்கோப்பால் பண்ண முடியறதுனால அது ஒரு டைம் மிஷின்ன்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை. இந்த டெலஸ்கோப் தான் இப்போ ஒரு பயங்கரமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, 6 ஏன்ஷியன்ட் கேலக்சிஸ். ஓ, ஓகே. இது வந்து இந்த 6 கேலக்சிஸும் 500 மில்லியன் இயர்ஸ் பிக் பேங்க் அப்புறம் அப்போவே உருவாயிருக்கு, சரிங்களா? ஓகே, இது ஓகே தானே? ஏன்னா ஓல்டஸ்ட் கேலக்சி சொன்னீங்க, அதுவே 300 மில்லியன் இயர் ஆயிருக்கு, இது 500 மில்லியன் தானே இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கிளாஸ் Z13 ஒரு கேலக்சி சொன்னேன்ல, அது வந்து நம்ம மில்கி வே கேலக்சியை கம்பேர் பண்ணால் ரொம்ப 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 சின்னது. நம்ம மில்கி வே கேலக்சியில் 1% ஆஃப் மாஸ் தான் அதுக்கு இருக்கு. நம்ம அது வந்து அதை விட 25% பெருசு நம்ம மில்கி வே கேலக்சி. ஓகே, பட் இப்போ கண்டுபிடிச்ச இந்த 6 ஏன்ஷியன்ட் கேலக்சிஸ் வந்து நம்ம மில்கி வேவை விட 10 மடங்கு பெருசு. அதை விட 10 மடங்கு பெரிய கேலக்சி பிக் பேங் நடந்து ஒரு 500 மில்லியன் இயர்ஸ்க்குள்ளேயே உருவாயிருக்குன்னா, தட் இஸ் நாட் சயின்டிஃபிக்கலி பாசிபிள் என்றாங்க. உருவாயிருக்கா இல்ல பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ் இருந்திருக்கா, இவ்வளவு பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க்க இப்போ வந்து இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி முன்னாடி வைக்கிறாங்க. இந்த ஒரு 6 இமேஜஸ் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எல்லாரையும் மண்டையை சொரிய வச்சிருக்கு. ஓகே, இந்த மிச்சியா கக்குன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட். எப்படின்னா, நம்ம இவர் மாதிரி இந்த கிரீன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங், அந்த ரேஞ்சுக்கு இவரும் ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இட்ஸ் ஷேக்கிங் தி ஆப்பிள் கார்ட். இது வந்து நம்ம எல்லா டெக்ஸ்ட் புக்ஸையும் ரீரைட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதோட கண்டுபிடிப்பு. பிகாஸ் அவ்வளோ பெரிய கேலக்சி உருவாகிறதுக்கு பல பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கும், பல பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கும். அதாவது நம்ம மில்கி வே கேலக்சி உருவானதை விட இன்னும் லேட்டாக தான் அவ்வளோ பெரிய கேலக்சிலாம் உருவாயிருக்க முடியும். பட் அந்த 6 கேலக்சி வந்து 500 மில்லியன் இயர்ஸ் முன்னாடியே உருவாயிருக்கு. அதுவும் வந்து இதை வந்து யூனிவர்ஸ் பிரேக்கர் அப்படின்றாங்க இந்த 6 கேலக்சியை. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் தியரியே வந்து இப்போ இது ஷேக் பண்ணுது. ஆமாம். ஸோ அதுவும் வந்து அவ்வளோ டென்ஸாக இருக்கும் அந்த கேலக்சி. அதில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம், சில ஸ்டார்ஸு நம்ம சன்னை விட 100 பில்லியன் டைம்ஸ் பெருசாக இருக்கும். 100 பில்லியன் டைம்ஸா சன்னை விட? எப்பா, ஸோ 100% அங்கே ஏலியன்ஸ்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஏன்னா 100% இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அங்கே அவ்வளோ பெரிய ப்ராபபிலிட்டியை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக 1% அது ஏலியன் லைஃப்லாம் இருக்கும். பயங்கரமான அட்வான்ஸ் சிவிலைசேஷன் கூட இருக்கலாம். ஸோ வந்து நம்மளோட பிக் பேங்குன்ற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சின்னது. இப்போ இதை வச்சு நீங்கள் பிக் பேங் பொய்யான்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங் பொய்யினும் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம பண்ண கால்குலேஷன்ஸ் தப்பாக இருக்கலாம். 13.7 இயர்ஸ் முன்னாடி தான் பிக் பேங் நடந்ததா, அது தப்பாக இருக்கலாம். இல்லை மேபி பிக் பேங் வெடிச்சதுமே தப்பாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடியுமே கேலக்சி எவிடன்ஸ் எல்லாமே எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு பெரிய கேப் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு குவஸ்டின் மார்க் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றாங்க.
ஸோ இந்த விஷயத்தை நானுமே இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வருது கண்டிப்பாக போடலாம் ப்ரோ, நிறைய விஷயம் இருக்குது, ஸ்பேஸ் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சேனலோட இம்பார்ட்டன்ட் நீஷ் வந்து இந்த காஸ்மாலஜி. ஸோ கன்ஃபார்மாக அதை பற்றி வீடியோஸும் இது மாதிரி இன்னொன்று நான் பார்த்தேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் காஸ்மாலஜி கம்யூனிட்டி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, எதுலையுமே இதை பற்றி பேசல. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக திரும்பி அது பிப்ரவரியே வந்திருக்கு. ஸோ இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். காப்பிரைட் போட்டுடலாமா? ஆமாம், அவ்வளோ பெரிய ஆள் இருக்கா, நாங்களே உண்மையை சொல்லணும்னா நாலஞ்சு இங்கிலீஷ் சேனலை பார்த்து தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய சொன்ன மாதிரி இது நம்மளோட சயின்ஸ் புக்கே க்வெஸ்சன் மார்க் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி கேட்குற ஒரு விஷயம். பார்க்கலாம், நம்ம வீல் கீப் ஆன் ஃபாலோவிங் அண்ட் உங்களுக்குமே வீல் கீப் அப்டேட்டிங் யூ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இது மாதிரி விஷயம்லாம் யாரும் மிஸ் பண்ண மாட்டோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் சந்தோஷ், பை ஃப்ரம் நரேஷ்.